ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா என்னோட பேர் ஆஷிக், என் பேர் எஜாஸ். ட்ராவல் வ்ளாகு, ஃபுட் வ்ளாகு, பைக் வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். புது வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பழைய வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ இவன் போடுறான், ஆனால் திட்டத்தில் என்ன திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பழைய வீடியோ தெத்து போட்டுருக்கீங்க, பழைய வீடியோ தெத்து போட்டுருக்கீங்கன்னா அதான் வந்து சொல்லி எனக்கு புதுசாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்துருக்கோம். எடுக்கலாம், புது இடத்துல போய் எடுக்கலாம். ஆமாம், எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டப்பட்டு ஓப்பன் பண்ணப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்து இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, புதுசு புதுசானெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம சேனலே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ புதுசாக பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். புதுசாக பண்ணணும், அதுவும் புதிய பஸ் ஸ்டாண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வீடியோவும் எடுத்துக்கலாம், இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்றதுக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ட்ரெண்டிங் மெட்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பு கேட்குற மாதிரியான ஒரு சேனல். ஆல்சோ வந்து நியூஸு, சினிமா நியூஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் எப்படி ஐமாசிக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்கள் லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க வீடியோவை நம்ம அந்த சேனலே போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு மற்ற விஷயம்லாம் பேசிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து மொத்தமாக ஷேர் பண்ணுறோம். அதை பாருங்க, ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், உங்களை அந்த சேனலே நான் பார்க்குறேன். பார்த்த விஷயங்களில் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, பார்க்கிங்கே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பார்க்கிங்காக இருக்குது. எவ்வளோ பைக் நிப்பாட முடியும்னு எனக்கு தெரில. நம்ம பெரிய பெரிய மாலில் போயிருப்போம், அந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங்காக இருக்குது. உள்ளே வந்து என்ட்ரி வந்து 10 ரூபான்னு நினைக்கிறேன், 3 hours 10 rupees வாங்கினாங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இதுவே நீங்கள் மாலெலாம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் ப்ரைஸஸ் இருக்கும், இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இன்னொன்று உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பைக், நீங்கள் வந்து வெளியே எங்கேயும் விட்டுட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்குது, இங்கே வந்து நீங்கள் சேஃபாக விட்டுக்கலாம். அப்புறம் நான் இங்கே பார்த்த விஷயங்களே இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஈவி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் சார்ஜர் பாயிண்ட்டே இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இப்போ தான் பார்க்கிங்கே வந்திருக்கும். இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வ்ளாகில் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அது இங்கே இருக்கனால எதுவும் கேட்க மாட்டேது, ரொம்ப எக்கோ அடிக்குது ரொம்ப, ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடமே. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்கிங் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும், லிஃப்ட்டில் தான் போக போகிறோம். ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம் வருதான்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் இருந்தோம் B1, இப்போ நம்ம வந்து G போகிறோம், கிரவுண்ட் ஃப்ளோர் மேலே போகிறோம். எல்லாமே ஒரு மால் லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. கேஸ், இது உண்மையாகவே இது பேருந்து நிலையமா இல்லை மாலுக்கு ஏதாவது வந்திருக்கோமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்டில் வா, அந்த பக்கம் இந்த உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். இந்த லைன் காமிய. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பார்வையற்றவர்கள்லாம் நடந்து போகிறதுக்கு இது இந்த ஒரு ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இதில் வந்து அவங்க ஸ்டிக்கு வச்சு அதை நடந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தாய்மார்கள் பாலூட்டும் அறைன்னு சொல்லிட்டு காவேரி மருத்துவமனை அவங்க சார்பில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே வந்து ஒரு பயனடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
நிஜமாவே இது பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கும்போதே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. நானும் ரொம்ப சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்குன்ற மாதிரி நினச்சி தான் வந்தோம். ஆனால் இது பார்க்கிங்கே இவ்வளோ பெருசாக பார்த்தோன்னே எங்களால் இந்த பிரமிப்பை அடக்கவே முடியல. இங்கே பாருங்கள், எஸ்கலேட்டர்லாம் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கோயம்பேடு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டு தான். ஒரு ஒரு பஸ்ஸுக்கும் தனித்தனியான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டு, ஷாப் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. யூஸ்வலாக இப்படி ஒரு செட்டப்பை வந்து நம்ம மால்ஸு அந்த மாதிரி இடங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கங்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இன்னும் ப்ராப்பராக இந்த கடைங்களும் ஓப்பன் பண்ணலை. கடைங்கள்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ரஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ மக்களும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வராங்க. நாங்கள் நிறைய பேர்ட்ட பேசினது போது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். நாங்கள் ஊருக்கு போகிறது சில பேர் வந்தாலும் நிறைய பேர் சுற்றி பார்க்க தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. மோஸ்ட்லி பொங்கலுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரெகுலராக எல்லோரும் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி பார்க்கவே கண்டிப்பாக ஒரு நாளாச்சும் எடுத்துரும். நம்ம இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் முழுசாக ஒரு வாட்டி சுற்றிட்டு வரணுனாலே கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகும், கண்டிப்பாக ஆகும். எங்களால் இதை நடந்து மொத்தத்தையும் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கே அவ்வளோ டைம் ஆச்சு. முக்கியமான ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மொபைலை சார்ஜ் பண்ணணும்னா அதுக்கு தனியாக சார்ஜிங் ஸ்டேஷனே கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு இடத்துல சார்ஜிங் போட்டிருக்காது, இல்லைனா ஒரு இடத்துல வேலை செய்யாது. ஆனால் இங்கே வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்டேஷனே கொடுத்துருந்தாங்க. அதில் டைப் சி போட்டு, டைப் ஏ போட்டு, அதிலே கேபிள் வித் கேபிளோடலாம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சப்போர்ட் ஆச்சு. பேஜாஸோட ஃபோன் பார்த்தீங்கன்னா 65 watt சார்ஜரில் தான் அவனுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். இவன் வெறும் அவன் சார்ஜரில் கூட கனெக்ட் பண்ணலை, டைரெக்டாக அந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணால் அப்போவே அவனுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போது பஸ் நமக்கு உடனே கிளம்ப போதுன்னா நம்ம ஒரு 10-15 minutes சார்ஜ் பண்ணிட்டு உடனே சீக்கிரமாக போய் ஏறிடலாம். அதுவும் ஒரு இடத்துல கொடுக்காம எல்லா இடத்துலையுமே கொடுத்துருந்தாங்க. ரெஸ்ட் ரூம் பற்றி பார்த்தோம்னா ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குன்னு தனித்தனியாக இருக்கும் எப்பயுமே. ஆனால் இங்கே வந்து 3rd பாலினத்தவர்களுக்கும் ஒரு ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், கலைஞர் ஐயா தான் அவங்களுக்கு வந்து திருநங்கைன்ற பேர் கொடுத்துருந்தார். இப்போது அவர் பேரில் இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்தில் இவங்களுக்கான ஒரு தனி ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. எப்பயுமே க்ளீன் பண்ண ஒரு ஆள் இருந்துகிட்டே இருந்தாங்க. நான் அவங்க உள்ளே போய் யூஸ் பண்ணி பார்க்கும்போதும் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது, அதுவே பெரிய விஷயம். பஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் தான் ஆகுதுன்றனால பெருசாக அவ்வளோவா யாரும் போயிட்டு வர மாதிரி எங்களுக்கு தெரியல. ரொம்ப கம்மியான ஆட்களே கிளம்பி போகிறாங்க. முக்கால்வாசி இங்கே இருந்து எல்லாருமே வந்து பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, இந்த கட்டுமானங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் பேசின வரைக்குமே நிறைய பேர் அதான் சொன்னாங்க. ஆல்சோ முக்கியமான விஷயம், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கைஸ், நம்ம ட்ரெண்டிங் பைட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலுக்காக பப்ளிக் பைட்லாம் இப்போ நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மேலே ஐகார்ட்லேயும் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பஸ் டிரைவர் கண்டக்டருக்கெலாம் வந்து தனியாக வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி பப்ளிக்குக்கு வந்து அதுக்கும் தனித்தனியாக ரூம்ஸ்லாம் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து யாராவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காங்க, இல்லை ஒரு நாள் கழித்து கிளம்புற மாதிரி இருக்காங்கன்னா அதுக்கான அவைலபிலிட்டியும் அங்கே இருக்குது. பட் அது இன்னும் ப்ராப்பராக ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களால் போய் அக்சஸ் பண்ண முடியல. டிரைவர் கண்டக்டர் தங்கியிருக்க இடத்த நாங்கள் போய் பார்த்தோம். அதுவே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்தது. நான் எங்கேயாவது ஊருக்கு போனாலும் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ பிடிச்சி போச்சு. டேரெக்டாக பைக் எடுத்துகிட்டு வந்தால் கூட கீழே பார்க்கிங்கில் போட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் நான் பார்த்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்த விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கான பூஸ்டப்பாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங் பைட்ஸுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அதுலேயும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.